உட்பட விவரிக்கிறார். இது குரலின் குரல். வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் திரு குரலின் குரல் நிகழ்வில் உங்களோடு பேச வந்திருக்கிறோம். ஒப்புரவு என்பது பிறருக்கு உதவி செய்வது. பிறருக்கு உதவி செய்வதனால் பல பிரச்சனைகள் வரும் என்பது நடைமுறை வாழ்க்கை. அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுனா பல பிரச்சனை வரும். இவங்க கோச்சுக்குவாங்க, அவன் நன்றியோடு இருக்க மாட்டான், அவன் திரும்ப எனக்கு பண்ண மாட்டான், இப்படி மாணவர்களுக்கிடையே பேச்சு இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனையை வள்ளுவர்கிட்ட கொண்டு போன பேராசிரியர் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அஃதொருவன் விற்று கோள் தக்கது உடைத்து. ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அஃதொருவன், பிறருக்கு உதவி செய்வதால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒருவருக்கு செய்கிற நல்ல காரியம் அதற்குரிய தண்டனையை உங்களுக்கு தந்தே தீரும் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒருவருக்கு செய்கிற உதவி அதற்குரிய தண்டனையை உங்களுக்கு தந்தே தீரும் அப்படின்னா அப்போ நன்மை கிடைக்காதா? தண்டனை தான் கிடைக்குமா? சில சமயம் அப்படியும் நேரும். அதுக்காக நம்ம பயந்துக்க கூடாது. ஏன்னா மனிதன் அப்படின்னா அவனுக்கு ஒரு கம்பீரம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு ஆண்மை இருக்கிறது, அவனுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. ஆகவே அந்த மனிதன் அப்படிங்கிற பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது எப்படி? உதவி செய்யணும். ஓட்டப்பந்தயம் நடந்துக்கிட்டு இருந்துதான், முதல்ல ஓடிக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு நின்றுட்டாராம். ஏன்னா பின்னாடி ஓடி வந்தவர் கீழே விழுந்துட்டாராம். அதை பார்த்துட்டு அவருக்கு முதலுதவி செய்யணும்னு சொல்லி இவர் தன்னுடைய ஓட்டத்தையே நிறுத்தி, எனக்கு முதலிடம் வருவது போனாலும் பரவாயில்லை, பதக்கம் வருவது போனாலும் பரவாயில்லை, கீழே விழுந்து விட்டான், என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ என்று அவருக்கு முதல் உதவி செய்வதற்கு இந்த ஓட்டப்பந்தய வீரர் நின்றுட்டாராம். அதானே ஒப்புரவு. அப்போ ஒப்புரவினால் வரும் கேடு எனின், கேடு வந்தால் கூட அஃது ஒருவன், அதை ஒருவன் விற்று கோள் தக்கது உடைத்து. தன்னையே விற்று கூட, தன்னையே விற்று கூட அதை அந்த உதவி செய்கிற மனப்பான்மையை நாம் நமக்கு வைத்து கொள்ள வேண்டும். ரோட்டில் போயிட்டுருக்குறோம், கீழே ஒருத்தர் உளுந்து அடிபட்டுட்டாரு, அவரை மருத்துவமனையில் சேர்க்கணும், அப்போ பிரச்சனை வருமே, செலவு செய்யணுமே, யார் கொண்டு வந்து சேர்த்ததுன்னு ஏதாவது காவல்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் யோசிப்பது தப்பு. உப்புரவினால் வரும் கேடு வரதாங்க செய்யும். அதனால தான் பகவத்கீதையில் என்ன சொல்லப்படுகிறது, கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னா என்ன அர்த்தம்னா, உனக்கென்று விதிக்கப்பட்ட வேலையை கடமையை செய். அதில் ஒரு பகுதி தானே மனிதாபிமானம், சக மனித நேயம். பலனை எதிர்பார்க்காதன்னா அப்போ பலன் கிடைக்காதா? உடனே கிடைக்காமல் போகலாம், கொஞ்ச நாள் கழித்து கிடைக்கலாம். எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் தெரியாது, ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கிடைக்கும். ஆகவே விற்று கோள் தக்கது உடைத்து, தன்னைத்தானே விற்றுக்கொள்ளலாம் அல்லது எதையாவது விற்றுக்கூட அந்த உதவி செய்கிற மனப்பான்மையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்போ எதில் எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய வம்சம் வாழும், உங்களுடைய பரம்பரை வாழும், உங்களுடைய தலைமுறை செழிக்கும், அல்லது உங்களுடைய புகழ் மங்காது இருக்கும். எத்தனையோ பேர் இன்னைக்கு வரலாற்றில் இருக்கிறாங்க. திரும்பவும் குரலின் குரல் நிகழ்வுக்காக கற்பது தமிழ் பகுதியில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.